Hi everyone. டெல்லி கேபிட்டல்ஸோட பழைய கேப்டன், அதாவது யங்கஸ்ட் இளவட்ட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு பெட்டில் படுத்து கிடக்கிறாரு. அவரோட போட்டோ தான் இப்போ இன்டர்நெட்டில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. பல மக்கள் எல்லாருமே வந்து, அதாவது அந்த ஃபோட்டோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் அவங்கவுங்களோட வருத்தத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். கிரிஜிதான் உயிராப பேட்டை சொல்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். 2021 ஐபிஎல் தொடங்க இன்னும் ஒரு மணி நேரம் தாங்க இருக்குது. ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 2021 ஐபிஎல். டெல்லி கேபிட்டல்ஸோட பழைய கேப்டன், ஒரு யங்கஸ்ட் கேப்டன், ஓகேவா, யங்கஸ்ட்னா இளவட்ட கேப்டன், வயது கம்மியான ஒரு கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து அடிபட்டுருந்துச்சு. எப்போனா இந்த ஒன்டே மேட்ச் நடந்துச்சுல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும், அப்போ வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது அவருக்கு இடது கையில் அடிபட்டுருந்துச்சு. அதை பற்றி நம்ம வீடியோ தனியாக பேசியிருந்தோம், பட் நான் இப்போ இந்த வீடியோட சொல்லிடுறேன். அந்த இடது கையில் அவருக்கு வந்து தோல் இருக்குது பார்த்திங்கன்னா, தோல் வந்து உறிஞ்சிருச்சு. அதே மாதிரி எலும்பு வந்து விலகிருச்சு. இதே இடத்துல போன வாட்டி ஐபிஎல்ல வந்து அவருக்கு அடிபட்டுச்சு. இதே இடத்துல ஷோல்டர் வந்து விலகிருந்துச்சான். அதனால் வலி துடித்தும் போது அவரை வந்து ஐபிஎல் விட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க. சில மேட்ச் வந்து ஐபிஎல்ல விளாடல ஸ்ரேயாஸ் ஐயர். அதுக்கடுத்து ஒன்டே மேட்ச் இப்போ நடந்த ரீசெண்டாக நடந்த ஒன்டே மேட்ச்லேயும் அவருக்கு அடிபட்டனால அங்கனுக்குள்ளே துடிச்சிட்டாரு. அப்புறம் அவரை கிரவுண்டு வெளியே வெளியே எழுத்தி உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தாங்க. உடனே டாக்டர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆறு மாதம் வந்து நீங்கள் கிரிக்கெட் விளாடக்கூடாது, 3 மாதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்களாம். நேற்று ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா போடுறாரு ஸ்ரேயாஸ் ஐயர், எனக்கு வந்து ஃபைனலாக வந்து ஆப்ரேஷன் வெற்றிகரமாக வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். அந்த ஃபோட்டோவை இந்த வீடியோவில் நான் போடுறேன், பாருங்கள். அவர் வந்து பெட்டில் இருக்கிறத வந்து அவர் ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்காரு. அவருக்கு வந்து இடது கை லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில் தான் 2 வாட்டியுமே அடிபட்டுச்சு. அது இப்போ வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 3 மாதம் அவர் வந்து பெட்டில் தான் இருக்கணும், 6 மாதம் வந்து அவர் கிரிக்கெட் விளையாடவே கூடாது. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ணிட்ட போட்டிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் வந்து இப்போ அடிபட்டு அவர் வந்து பெட்டில் இருக்கிறார்ல, அதனால வந்து ரிஷப் பண்ணிட்ட வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க கேப்டனாக. நிறைய பேர் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு கீழே போய் வருத்தத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த ஃபோட்டோவுக்கு கீழே போய் நம்மளோட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டை பொழிந்து தள்ளியிருக்காங்க. நம்மளோட மக்களை பற்றி உங்களுக்கே தெரியும், பாசக்கார பசங்க எல்லாருமே வந்து பாசத்தை வந்து பார்த்திங்கன்னா பொழிஞ்சு தள்ளியிருக்காங்க. அவங்களோட வருத்தத்தெல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் மீண்டு வரணும், நீங்கள் வந்து எப்படி போனீங்களோ அதே மாதிரியே ஃபிட்னஸோடு வந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவுக்கு கீழே நம்ம சேனல் சார்பாக அவர் சீக்கிரமாக மீண்டு வரணும் சொல்லணும்னு நினச்சேன். அந்த இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு உங்களோட வருத்தத்தை தெரிவிங்க. பாய்.